திருப்பள்ளி எழுச்சி மொத்தமுமே திரும்பரும் திரை உரை சிவபெருமானை என்று கூறுகிறார் மணிவாசகர். இந்த சிவபெருமானை பற்றியே அனைத்தும் அவர் கூறுகின்றார். எவ்வாறு திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஒளி ஒளியை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் பணிந்து ஏத்துகின்றோம், உன்னை திருவடி என்று சொல்லி பணிந்து போகிறோம், எங்களுக்காக அருள்வாயாக என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இப்பாடலில். மூன்றாம் பாடலில் விடுவதற்குரிய குழலின் ஓசை நாரை சேவல் என்று கூறிக்கொண்டிருப்பவர் நான்காம் பாடலில் பல ஒளிகளை சொல்கிறார். எப்படி வீணையும் யாழும் மானிட போற்றும் புகழ்பாடலை அவ்வாறு இசைத்து கொண்டிருக்கிறது போல. வடமொழியில் பலவிதமான கோட்பாடுகளை சொல்லி கொண்டிருக்கிறார்களாம், அதாவது ஸ்லோகங்களை இழைத்து சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். வீணை தெரிந்தவர்கள் வீணை வாசித்து, யாழ் தெரிந்தவர்கள் யாழினை இசைத்து எம்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி இருப்பது போல இப்பாடலை சொல்லி கொண்டிருக்கிறார். ஒளி கிளர்ச்சியும் பக்தியும் மேலிட மெய்ப்பாடுகளும் ஒளிவிருக்கும் பாடலாம் இப்பாடல். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருகொடு கோத்திரம் இயம்பினர் ஒரு பால் என்று இப்பாடல் தொடங்குகிறது. கேளுங்கள் நீங்களும். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால், இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திரும்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.